எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து வேட்டின் படத்துடைய கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். 4 நாட்களுக்கு உண்டான கலெக்ஷன் வந்து ஷேர் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி சொல்லும்போது 200 கோடியிலேருந்து நம்ம 250 கோடிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ நிறைய பேர் சில பேர் வந்து கீழே கமெண்ட் போடும்போது ஏய் உண்மையான கலெக்ஷன் சொல்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ லைக்காக வந்து அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, 240 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ட் ஆகிருக்குது. முதல் 4 நாட்களில் வேர்ல்டு வேர் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 240 கோடிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படத்தில் வெறும் 4 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 240 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்திருக்கு. அப்போ இன்னும் வந்து மிகப்பெரிய ஓட்டம் இருக்குது. இப்போது இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டுந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது, ஹிந்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய தியேட்டர் வந்து நிறைய ஸ்க்ரீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர்சீஸும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓவர்சீஸில் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தோட இந்தியாவில் வந்து இன்னும் அதிக இடத்துக்கு கூட போய் சேர்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவில் வந்து லைக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உருவாயிருக்குது அப்படிங்கிறத மறுக்கப்பட முடியாத உண்மை. இது வரைக்கும் 2.4 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்த் அமெரிக்காவில் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து 500 கேக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னாங்க. யூகேலையும் வந்து பார்த்திங்கன்னா 300 கேக்கு மேலே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவர்சீஸ்லேயும் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி மலேசியாவில் வந்து இது வரைக்கும் வந்த கலெக்ஷன்லேயே மிகப்பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மலேசியாவில் மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சில பேர் கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க, பொய் சொல்லாதேன்னு சொல்லிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டிருக்காரு. அஃபீஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டதுக்கு கீழே போயிட்டு வந்து பொய் சொல்லாதேன்னு டிஸ்ட்ரிபியூட்டரே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சிரிப்பாக இருந்தது. டே அதாவது ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபிஷியலாக எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த கலெக்ஷனில் போயிட்டு வந்து நெகட்டிவ் பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, கோகுலம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது கேரளாவில் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸு, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அதனால கோகுலம் வந்து சூப்பராக ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்க்ரீன்ஸை வந்து ரொம்ப முத முதல்ல இன்க்ரீஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான். மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்னா எந்த படத்தை ஓட வைப்பாங்கன்னே தெரியாது. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கிற இடம் வந்து மலையாள சினிமா தான். பட் ஆனால் லியோக்கு வந்து அவங்க பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் வந்து கோத்ரி படத்தை வந்து நிராகரிச்சிட்டாங்க. அது என்ன காரணம்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அது வந்து எப்படின்னா, அந்த மலையாள ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, மாலிவுட் ஆடியன்ஸ் வந்து அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட் செட்டில் வந்து படம் பார்ப்பாங்க. நான் இந்த படம் வந்து வேட்டின் திரைப்படம் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, மலையாளத்தில் வந்து வருஷத்துக்கு 1-2 படம் இல்லை 3 படம் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை வந்து வரும். போன வருஷத்தில் 3 படம் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு, த்ரில்லர் மூவி கொல்லம், அதுக்கப்புறமேட்டு அன்வேஷிப் இன் கண்டிட்டிவ்னு ஒரு படம், தலைவன் அப்படிங்கிற ஒரு படம், அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தர் பிஜி ஜோன்ஸ்லேயே ஏதோ ஒரு படம் ஒன்று வந்துச்சு. மொத்தமாக வந்து 4-5 படங்களுக்கு மேலே இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட படமே வந்திருக்கு. மம்முட்டி அவர்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட சிபிஐ ஃபைன் ஒரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு கோல்டு கேஸ்னு ஒரு படம் வந்துச்சு. இப்படி நிறைய திரைப்படங்கள் வந்து இருக்குது மலையாளத்தில். ஸோ அவங்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிறத ரொம்ப ரசிப்பாங்க. ஒரு பிரெயினியான விஷயங்களை வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ரொம்ப அதிகமாக ரசிப்பாங்க. கேரளாலேயும் வந்து கேரளாவில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ்னு ஒரு படம், செகண்ட் கேஸ் ஹிட்னு ஒரு படம், ஹிட்டு ஃபஸ்ட்டு கேஸ், ஹிட்டு செகண்ட் கேஸ் அப்படிங்கிற படம் வந்துச்சு. ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் வந்து நார்மலான வந்து ஒரு ஹீரோ, பெரிய மாஸ் ஹீரோ இல்லைனாலும் அந்த படங்கள் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிறனால மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பை பெற்றுச்சு. அதனால் இந்த ட்ரெண்டில் வந்து போய் வேட்டையின் படம் போய் அவங்ககிட்ட உட்காந்துருச்சு. ஜெயிலர் திரைப்படத்தில் சின்ன சின்ன மொமெண்ட் வரும், ஆனால் இந்த படம் முழுக்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டாக இருந்ததுனால இந்த கல்வி, எஜுகேஷன் சிஸ்டம்மு, அரசியல் இதெல்லாம் ஒரு பக்கத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டாக பார்க்கும்போதே மிகப்பெரிய அட்ராக்ஷன் வந்திருக்கும். அதுதான் வந்து மலையாளத்தில் கேரளாவில் அவங்க ரசிக்கிறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணமாக நீங்கள் நான் கருதுகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி வந்து ஹிந்தியில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஹிந்திலேயுமே ஒரு திரைப்படம் வந்து பக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒன்று வந்துச்சு. அதுவும் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே கிடைச்சிது. அங்கேயும் வந்து இப்போ எப்படின்னா, அங்கே ட்ரெண்டு வந்து இப்போ வந்து இங்கே எப்படி காஞ்சன படம்லாம் ஓடிட்டு இருந்த மாதிரி இப்போ வந்து அங்கே பேய் படங்கள் ஓடிட்டுருக்குது. பேய்ப்பட சம்மந்தப்பட்ட படங்கள் தான் நிறைய திரைப்படங்கள் வருது. முஞ்சான் ஒரு படம் வந்துச்சு, ஸ்ட்ரீட் 2 ஒரு படம் வந்துச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்துடைய யூனிவர்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. ஸ்பை த்ரில்லர்னு ஒன்று வருது, அதுக்கப்புறமேட்டு இப்போ காப் த்ரில்லர்னு ஒன்று வரப்போகுது. ஸோ இப்போ காப் த்ரில்லர்னு சொல்லிட்டு வந்து சிங்கம் வந்து காப் த்ரில்லர்னு ஒன்று வருதுல, அதுக்கு வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி அதுக்கு முன்னாடியே சிங்கம் படத்துடைய ட்ரெய்லர் வரும்போது நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூ வந்துச்சு ட்ரெய்லரை பார்த்தேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து வேட்டையின் திரைப்படம் வந்து ஒரு த்ரில்லராக வரும்போது, காப் த்ரில்லராக வரும்போது அது நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அடைஞ்சிருச்சு. இதுதான் வந்து அமையுதுன்னு வச்சுங்களேன். இப்போது ரஜினி சாருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான டைமில் வந்து அமைஞ்சிருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ மழை பெய்கிற டைமில் வந்து கொஞ்சம் அமைஞ்சிருச்சு. ஒரு 2-3 டேஸுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், மழை பெஞ்சு கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மறுபடியும் வந்து ரீபூட் ஆகி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ட்ரெண்ட் இருக்குது. ஸோ ஆக எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை நோக்கி நகர்ந்துட்டுருக்குது. லைக்கா வந்து முதல்லையே ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு பிளானிங்கோடு இறங்கியிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய கலெக்ஷன் வந்திருக்கும். முதல் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 நாட்கள்லேயே 300 கோடிக்கு மேலே வந்திருக்கும்.
எப்பொழுதுமே இப்போ கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக அண்டர்ப்ளே பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து போடுவாங்க. ஸோ இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ரொம்ப பெரிய ஒரு ரிலீவாக இருக்கும் தலைவருடைய ஃபேன்ஸுக்கு. ஏன்னா இவங்க என்னென்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம அஃபிஷியலாக சில பேர் வந்து ட்ராக்கர்ஸ்னு சொல்லி ஓரளவுக்கு வந்து சென்சிபிளான ட்ராக்கர்ஸ்லாம் படம் நல்லா போயிட்டுருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வந்துருக்கு போடும்போது நீங்கள் அஃபிஷியலாக எங்கே ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ ப்ரொடியூசருடைய முதலாம் என்ன பண்ணுவாங்கன்னா படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற டாக்கோட முடிஞ்சு போயிடும். இப்போலாம் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டை காட்டினா தான் அது நல்ல படங்கிற மாதிரி இது ஒரு வெற்றியாக கொண்டாடுற இடத்தை நோக்கி நகர்த்தப்பட்டுருச்சு. அதுதான் அந்த படம் ஓடுறதுக்கான ஒரு காரணமாக வருது. இப்போ 240 கோடி கலெக்ஷன் வந்துருச்சான் அப்படிங்கிற அந்த பேர் வரும்போது தான் நிறைய இடங்கள் வந்து பேசப்படுது. ஸோ இதுவும் படத்துக்கான ஒரு நல்ல ப்ரொமோஷனுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்து போகிறோம். அதே மாதிரி வீடியோ முடிக்கும்போது ரொம்ப சந்தோஷம் தலைவரோட ஃபேனாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 14, 15, 16, 17, 18 வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சென்னையை சேர்ந்தவங்க இன்றைக்கி நைட்டே வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை எதுவும் எதுவும் எதாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னும் சென்னையில் மழை பெய்யல, நானும் வேலை செயலில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ மழை பெய்யறதுக்குன வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் தயாராகிக்கங்க எல்லாருமே கொஞ்சம். ஏன்னா நான் இருந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், கரண்ட் கட்டானா டவரும் கட் ஆயிரும், வைஃபையும் கட் ஆயிரும், நீங்கள் போய் எங்கேயுமே அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால் கையில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது பயக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சந்தோஷத்தோட இந்த ஒரு ஜாக்கிரதையான விஷயத்துக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடணும் அப்படிங்கிறதா சொல்லிட்டேன். நன்றி வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா. தலைவருக்கும் தலைவர் சார்ந்த ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும். நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.